தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் அது தொடர்பாக அவசர சட்டம் இயற்றுவது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட வாய்ப்புள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஆறுமுகசாமி ஆணையம் தமிழக அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிகிறது. மேலும் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டி திட்டம் குறித்தும் அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை கேரள எல்லையில் காயத்துடன் சுற்றித் திரிந்த காட்டு யானை 12 நாட்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி அருகே வாயில் காயத்துடன் சுற்றிய காட்டு யானை கடந்த மாதம் 15ஆம் தேதி முதல் தேடப்பட்டு வருகிறது. தற்போது அந்த யானை பணப்பள்ளி வனப்பகுதியில் இருப்பது தெரியவந்துள்ள நிலையில் சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவக் குழு வனத்திற்குள் விரைந்துள்ளது. இதனிடையே காட்டு யானையை பிடிப்பதற்காக அழைத்து இவரு சுமார் 80 ஏக்கர்ல முருங்கைக்கீரையை விளைவிக்கிறாரு. 100 கிராம் முருங்கைக்கீரை பவுடரை சுமார் 600ல் இருந்து 800 வரைக்கும் விற்கிறாங்க. நீங்களும் இதை ஆரம்பிக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. குங்கி யானையான அரிசி ராஜாவிற்கு மதம் பிடித்துள்ளது. எனவே அது மீண்டும் டாப் ஸ்லிப் முகாமிற்கு அனுப்பப்பட்டது. மற்றொரு குங்கி யானையான கலீம் உதவியுடன் காட்டு யானைக்கு சிகிச்சை அளிக்க வனத்துறை அதிகாரிகள் தயாராகி வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தி விழா நடத்த ஆட்சேபம் இல்லை என்று ஜமாத் அமைப்புடன் இணைந்து உத்தரவாதம் அளித்தால் விழாவுக்கு பாதுகாப்பு வழங்கலாம் என்று கோவை போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உக்கடம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட அனுமதி கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மகாலட்சுமி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையினராக வாழும் பகுதி என்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று கூறி போலீஸ் அனுமதி மறுத்திருந்தது. விழாவிற்கு ஆட்சேபம் இல்லை என்று இஸ்லாமியர்கள் தெரிவித்துள்ளதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஜமாத்தின் உத்தரவாதத்துடன் அரசின் விதிகளை பின்பற்றுவோம் என்று உறுதியளித்து விண்ணப்பிக்கும் பட்சத்தில் விழாவிற்கு பெரிய கடை வீதி போலீசார் பாதுகாப்பை உறுதி செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். விநாயகர் சிலையை வைத்து கொண்டாடலாம் என்றும் ஊர்வலம் நடத்தக்கூடாது என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.